ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான மட்டன் குருமா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குருமா புலாவோட வச்சு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மூடி தேங்காவை திருவி வச்சுருக்கேன். அது மிக்சி ஜாரில் போட்டு அதில் ஒரு 5 பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன். என்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து கறி 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது நான் புலாவுக்கும் சேர்த்து தான் அரிஞ்சிருக்கேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஆயில் சூடாகிடுச்சு. ஆயில் நெய்யும் இதில் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் கலர் ஆகணும் பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் பெரிய ஸ்பூனால் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க, இல்லைனா கரிஞ்சிரும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ சீக்கிரம் வதங்கிடும். உப்பு சேர்த்து வதக்குங்க. இப்போ இதில் நான் கழுவி வச்சுருக்க மட்டனை சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த மட்டன் சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 10 நிமிஷம் வதக்கிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கலாம். போட்டு நல்லா அந்த மசாலா போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா புளிச்ச தயிராக சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும். இது கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் அரைச்ச தேங்காய் வெளுத்தா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொத்தமல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
Okay friends, thank you for watching.